வணக்கம், யூ வாட்சிங் ராகேஷுடன் வித் மீ ராகேஷ் ரகுநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் டிஷ். ரம்ஜான் இஸ் ரவுண்ட் த கார்னர். இது வந்து பள்ளிவாசல்ல எல்லா வீட்லயும் பண்ணக்கூடிய நோம்பு கஞ்சி. ஓகே, இட்ஸ் வெரி வெரி யூனிக். இதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு. ஒரு ஒரு ரீஜனுக்கும் வேற வேற வித்தியாசமா பண்ணுவாங்க. இதுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து என்னெல்லாம் வேணும்னா, ஒரு கப்பு அரிசி, மெயினா ஜீரக சம்பா அரிசி, அது போட்டாதான் அதுக்கு வாசனை. அதோட கால் கப்பு பாசிப்பருப்பு, ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு மிக்ஸ்ட் வெஜிடபிள், கேரட், பீன்ஸ், கேபேஜ் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கால் கப்பு கொத்தமல்லி, கால் கப்பு புதினா, சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 8 நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பச்சை மிளகாய், அதை தவிர தண்ணி இது குக் பண்றதுக்கு. இதுக்கு மெயினா வாசனை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேங்காய் பால் அதோட வாசனை தான் இருக்கும். இப்ப நான் ஏற்கனவே இங்க வந்து இது பிரஷர் குக்கர் வந்து இட்ஸ் ஒன் பாட் மீல் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஐ ஆல்ரெடி ஹாவ் எண்ணெய், ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் எண்ணெய், 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் போட்டு சூடு பண்ணிருக்கேன். அதுல இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அந்த தேங்காய் பாலோட சேர்ந்து. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இந்த சின்ன வெங்காயம், சொன்ன மாதிரி 8 to 10 சின்ன வெங்காயம், அப்படியே முழுசாவும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கு இந்த ரெசிபிக்கு. நான் சொன்ன மாதிரி வேற வேற ரீஜனில் வேற மாதிரி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், இது வந்து காரம் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி அ பிளாண்ட் டிஷ். இது மெயினா வாசனை தான் நிறைய வரும், அந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் பால் இதோட வாசனை. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னா யூ கேன் ஆட் டொமேட்டோஸ். இதை வதக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஒரு 2 கப் அளவு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, எய்தர் சிக்கன் ஆர் மட்டன் கீமா இருக்கு பார்த்தீங்களா, கொத்துக்கறி மாதிரி, அதை நீங்கள் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நீங்கள் ரெகுலராக எப்படி நீங்கள் குக் பண்ணுவீங்களோ அப்படி குக் பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் இந்த காய்கறி எல்லாம் ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு பிறகு பிறக்கணும். பச்சையாக மீட் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா மீட் தனியாக வேகத்துக்கு டைம் ஆகும், அரிசிக்கு பருப்புக்கு தனித்தனி வேக்காடு கொடுக்கணும். ஸோ எப்பவுமே மிக்ஸ் பண்ணி போடாதீங்க. நிறைய பேர் அப்படி பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, பட் முடிஞ்ச வரைக்கும் மீட் தனியா குக் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கோ. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கும் போது இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா ஒரு 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இது ஆட் பண்ணா ரொம்ப ஒரு ஒரு வாசனை வரும். முக்கியமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய பேர் ஆட் பண்ணிட்டு அது நல்லா வதக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பச்சை வாசனை ஒன்று இருக்கும் அதில், அது இல்லாத மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு கலர் இருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புளிப்பு வேணுமா, இப்போ இதே ஸ்டேஜ்ல வேணும்னா நீங்க வந்து ஒரு தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி அது வேணா கூட கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு புளிப்பு டேஸ்ட் உள்ளது வரும். இந்த வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, என்ன ஒரு பிளெண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் பாருங்க. அதாவது இங்க இருக்கிற பள்ளிவாசல், அதாவது ஹிஸ்டரி, இதோட பூர்வீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பைசஸ் என்ன பிரில்லியன்ட் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முக்கியமா இது சொல்ல போனா திஸ் இஸ் அ ஒன் பாட் மீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சங்கம் லிட்ரேச்சர்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெருஞ்சோறு அப்படின்னு ஒரு ஒரு டேர்ம் ஒன்று உபயோகப்படுத்துவாங்க. இது எப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒன் பாட் மீல் அப்படின்றது இருந்திருக்கு. இப்ப நம்ம கோவில் எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல், தயிர் சாதம், இல்ல கிராம பக்கம் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஒரே பாட்ல ஒரு ஒரு பல்கா பண்ணி மாச கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த நோம்பு கஞ்சியும் ஒண்ணு. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா ரொம்ப குக் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வேக்காடு ப்ரெஷர் குக்கர்ல கொடுக்க போறோம். இப்போ இதுல இந்த அரிசி பருப்பு, நான் சொன்ன மாதிரி 1 கப் ஜீரக சம்பா அரிசி அண்ட் 1/4 கப் பாசிப்பருப்பு,
நல்லா mix பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஏன் ஜீரக சம்பா ஆட் பண்றோம்னா நல்ல ஒரு ஒரு அந்த ஷார்ட் கிரேவி அதாவது சவுத் இந்தியா இருக்குற ஒரு பிரைட் அந்த ரைஸ்க்குன ஒரு ஒரு மதிப்பு ஒன்னு இருக்குனா அது ஜீரக சம்பா தான் நம்ம பிரியாணியா இருக்கட்டும் இல்ல என்னவா இருக்கட்டும் அந்த ஜீரக சம்பாக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வாசனை இத கொஞ்சம் mix பண்ணிட்டு இப்போ இதுல 1/4 கப்புக்கு வந்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத இதல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பொங்கல் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது இது நல்ல கப்ல போட்டு குடிக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி தான் இந்த ரெசிபி வந்து எனக்கு வந்து பொறுமையா எனக்கு கத்து கொடுத்தது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹசீனா சையத் அப்படின அவங்க பேர் ஷீஸ் அ குக் புக் ஆத்தர் ராவுதர் முஸ்லிம்ஸ் குசின வந்து அவங்க நல்ல ரிசர்ச் பண்ணி books எல்லாம் போட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க blog saute fry and bakeன்றது இட்ஸ் வெரி வெரி பாப்புலர் உணவு ரீதியா நான் திருநெல்வேலிக்கு போய் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் என்ன முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி சார்ந்த உணவா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணா ஷி இமீடியட்லி ஒபிலைஜஸ் இப்ப இன்னைக்கு இந்த கஞ்சியே வந்து அவங்க கிட்ட நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி கேட்கும் போது இது சொன்னாங்க இதுலயே ஒரு 4-5 வேரியேஷன் சொன்னாங்க பட் ஐ வில் டெல் யூ அபவுட் தோஸ் வேரியேஷன்ஸ் ஆல்சோ சோ இப்போ இதை நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 4-5 விசில்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க கொதி வருது அண்ட் அந்த புதினா அண்ட் கொத்தமல்லி வாசனை வந்து அப்படியே ஊற தோக்குது ஓகே சோ இப்ப கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வேணுங்கிற உப்பு ஓகே கல்லுப்பு யூஸ் பண்றேன் கல்லுப்புலாம் வந்து பொதுவாக உப்புன்றது வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே டு டேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் அப்புறம் செக் பண்ணிட்டு வேணா போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோஸ் இட் கவர் அண்ட் குக் நான் சொன்ன மாதிரி அபவுட் 4-5 விசில்ஸ் ஏன்னா இது நல்ல குழவா தான் வரும் இது இப்போ இந்த கஞ்சி வந்து இப்போ இந்த ரம்ஜான் டைம்ல அவங்க ஃபாஸ்ட் பண்ணுவாங்க எல்லா முஸ்லிம் வீட்லையும் அவங்க ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது இந்த நோம்பு கஞ்சி இந்த இஃப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த டைம்ல அவங்க வீட்டுல பண்றதும் சரி பண்ணி அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தனுச்சும் விடுவாங்க ஹசீனா வீட்டுக்கு போனோம்னா சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது நல்லா ஃபுல் ப்ளோன் சாப்பாடு எப்போ போனாலும் அவங்க வீட்டுல கிடைக்கும் அண்ட் முக்கியமா வந்து இது இட்ஸ் அ பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் மீல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலையில இருந்து ஃபாஸ்ட் பண்றாங்க ஃபாஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த ஈவினிங் வந்து ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புக்கு வேணுங்கிற ப்ரோட்டீன்ஸ் இதுல வந்து நம்ம கறி ஆட் பண்ணாலும் சரி இப்ப இல்ல பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வேணுங்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அந்த அரிசி இருக்கு அந்த மாதிரி அதுக்கு வேணுங்கிற குட் ஃபேட் இது எல்லாமே கோஸ் இன்டு திஸ் சோ திஸ் இஸ் எ பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் ஒன் பாட் மீல் அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு 4-5 விசில்ஸ் தென் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப் வித் கோகனட் மில்க் 5 விசில் வந்து பிரஷர் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் எடுத்துட்டு ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் தி லிட் தொடக்கும் போதே நல்லா அந்த புதினா வாசனை இங்க பாருங்க இது வந்து குழவா இருக்கு இன்னும் கூட குழவா இருக்கலாம் இன்ஃபேக்ட் கொஞ்சம் தண்ணியாவே இருக்கலாம் ஸோ நீங்க மேபி யூ கேன் ஈவன் ஆட் 5-6 கப்புக்கு பதில் 7 கப்பு வேணா கூட எடுத்துக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த தேங்காய் பால் இதுல ஆட் பண்ண போறோம் இது நான் சொன்ன மாதிரி 1-2 கப்பு தேங்காய் பால் டிபெண்டிங் ஆன் ஹவு குழவா ஏன்னா இப்ப நீங்க ரைஸ் வந்து இப்ப நீங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட தண்ணி கம்மியா தான் ஆகும் சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா லுக் அட் தி லவ்லி எல்லோ கலர் இன்டர்வோவன் வித் அந்த புதினா கொத்தமல்லி தொடக்கும் போது வாசனை இஸ் ஜஸ்ட் மேஜிக்கல் இப்போ இது சொல்ற மாதிரி இது நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம் இன்ஃபேக்ட் ஐ வில் பி ஆடிங் இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணேன் பட் இதுல பியூட்டி என்னன்னா ஒரு ஒரு ரீஜனுக்கும் இந்த நோம்பு கஞ்சி வந்து டிஃபர் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து சாதாரணமா பண்ற நோம்பு கஞ்சி இதே வந்து நீங்க திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா வெந்தய கஞ்சி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா ஜீரக கஞ்சின்னு பண்ணுவாங்க இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பீக் சம்மர் திருநெல்வேலி பக்கம்லாம் நல்ல ஒரு சூடு இருக்கக்கூடிய டைம் இது அந்த டைம்ல உடம்புக்கு வந்து ஒரு குளிர்ச்சி கொடுக்கறதுனால வெந்தயம் ஆட் பண்றாங்க அதே மாதிரி ஜீரகம் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு காயல்பட்டினம் போனீங்கன்னா காயல்பட்டினம் கஞ்சி வந்து வேற மாதிரி ஸோ தட் இஸ் தி பியூட்டி அபவுட் திஸ் ஹவு வெல் அவர் குவிசின் சார்ட் ஆஃப் அடாப்ட் இட் செல்ஃப் ரீஜன் வைஸ் ஸோ இதுல நான் இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போறேன் இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்லா இன்னும் கூட கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன் see look at the consistency
இது இன்னும் கூட தண்ணியா இருக்கலாம் ஏன்னா இதுல பாசி பருப்பு அரிசி இருக்கிறதுனால இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸ்கூப் இட் அவுட் இன்டு அ நைஸ் போல் லைக் திஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அது இது நான் சொன்ன மாதிரி தேர் இஸ் அனதர் வெர்ஷன் வேர் ஜீரகத்தையும் தேங்காவையும் ஜீரக கஞ்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா இதே மாதிரி பண்ணிட்டு அரிசி பண்ணிட்டு சாப்பாடு வந்து நல்ல குழவா வேக வச்சுட்டு வாட் எவர் யூ வாண்ட் அதில் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிட்டு மெயினா வந்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு பண்ணுவாங்க பண்ணிட்டு ஜீரகத்தையும் தேங்காவையும் நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க இன்னொரு வெர்ஷன் வந்து கசங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தெர் இஸ் அ லாட் தட் யூ கேன் டூ வித் திஸ் கஞ்சி ஸோ இதில் பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகி அந்த கொத்தமல்லி அப்புறம் அந்த புதினா அதெல்லாம் தெரியறது எங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஐ வில் டேஸ்ட் லிட்டில் இத ஃப்ளேவர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீரக சம்பா அரிசிக்கே வந்து ஒரு ஒரு வாசனை அது அப்புறம் அந்த புதினாவோட வாசனை ஃபர்ஸ்ட் வரும் கம்பைன்ட் வித் தேங்காய் பால் லைட்டா அந்த பச்சை மிளகாவோட காரம் அந்த பட்டைக்கிழம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ளே ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இன் யுவர் மவுத் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கஞ்சி இந்த நோம்பு கஞ்சினி திஸ் எபிசோட் இஸ் டெடிக்கேட்டட் டு யூ ஹசீனா மை வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அவங்களோட பிளாக பாருங்க நீங்க பாக்குறவங்க எல்லாருமே she loves cooking அவங்க வீட்டுக்கு போனா she will feed you like சாப்பாடே பார்க்காத மாதிரி அந்த அளவுக்கு சமைச்சு போடுவாங்க இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு போனுக்குள்ளேயே உங்களோட வாட்ஸ்அப்ல வரணும்னா இதுக்கு கீழேயே வந்து நம்பர் இருக்கு உங்களோட நம்பர் தயவு செஞ்சு கமெண்ட்ல போடாதீங்க இட்ஸ் நாட் சேஃப் சோ ஸ்டே சேஃப் ஹாவ் அ லவ்லி லவ்லி வீக் அஹெட் இந்த நோம்பு கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெஜ் நான்வெஜ் எந்த வெர்ஷன் வேணாலும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு ஷேர் இட் வித் அஸ் சியர்ஸ்